விண்ணெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹையஸ்ட் பீக் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சம்டைம் வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கான்னு இருக்குது, இன்னொரு நோட்ஸில் பார்த்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து இது என்ன தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து கூகுளில் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், பள்ளி பாடப்புத்தகம் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்காங்களே ஹிஸ்ட்ரி, ஸோ அவங்ககிட்டையும் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இது என்ன தான் பதிலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஎன்பிசி காவலர் தேர்வு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த கேள்வியை வந்து உங்களுக்கு பதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணோம். ஸோ வந்து எப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுக்குது கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயரமான சிகரம் வந்து கஞ்சன்ஜுங்கா அப்படின்ற அந்த கஞ்சன்ஜுங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து இந்தியாவில் உயரமான சிகரம்னு சொல்வது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கு, அது இல்லாமல் வேர்ல்டு தேர்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் சொல்கிறாங்க, உலகத்தில் மூன்றாவது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி கூகுளில் ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சர் மேப் எல்லாமே சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. கஞ்சன்ஜுங்கா அப்படின்றதான் இந்தியாவோட உயரமான சிகரம் கொடுத்துருக்காங்க, ரைட் அப்படின்னு சொல்லி. இன்னும் அடுத்து நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த K2 இருக்கு இல்லையா, அதாவது அந்த காட்வின் ஆஸ்டின் அது வந்து 8611 மீட்டர். அதே மாதிரி வந்து கஞ்சன்ஜங்கா வந்து 8586, அதாவது K2 விட வந்து கஞ்சன்ஜங்கா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த K2ன்றது என்னன்னா த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா சப் கண்டென்ட் லைஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி, சீனா ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்குது. ஆனால் வந்து கஞ்சன்ஜங்கா வந்து கீழே பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா த தேர்ட் ஹையஸ்ட் சம்மிட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கஞ்சன்ஜங்கா வந்து நம்ம இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்குது, ஆனால் இந்த காட்வின் K2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பகுதி இருக்குல்ல, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவங்களும் வந்து ஒரு குழப்பமாக தான் வந்து பதில் கொடுத்துருக்காங்க, யாரும் வந்து தெளிவாக சொல்லலை. சரி, தமிழில் வந்து நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம்னா கூகுளில் வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணதில் கஞ்சன்ஜங்கா இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் உலகின் மூணாவது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதான் வந்து டாப்பில் வந்து கிடைக்குது. விக்கிபீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சன்ஜங்கா தான் வந்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா gktamilgod.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது மாதிரி நிறைய வெப்சைட் வரும் அடுத்து இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம் தமிழில். ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா K2 காட்வின் ஆஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரது வந்து கஞ்சன்ஜங்கா வருது, செகண்டு பார்த்திங்க அப்படின்னா காட்வின் ஆஸ்டி வருது. ஸோ எது வந்து இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக காட்டுது. நாமளும் வந்து அப்படி தான் வந்து வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. சரின்னு சொல்லி நம்ம PGTRB இருக்க படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், அவங்க வந்து டீச்சர்ஸ், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. அவங்க சிபிசி நடத்திருக்கலாம், அல்லது வந்து சமச்சீர் போக்கு, அதாவது சமச்சீர் போக்குத்தை வந்து நடத்திருக்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம் இந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சத்யபிரகாஷ் சார் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கேள்வி கேட்டிருந்தேன், தாங்கள் சொல்வது உண்மைதான் சார், தற்போது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் கஞ்சன்ஜங்கா சிகரம் தான் உயரமானது. K2 பாகிஸ்தானின் ஆளுமைக்கு உட்பட்ட ஆசாத் காஷ்மீர் பகுதியில் தான் உள்ளது. ஆனால் இந்திய அரசை பொறுத்தவரை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆசாத் காஷ்மீரையோ சீனா கட்டுப்பாட்டில் உள்ள அச்சாயுதீன் பகுதியோ அவர்களுடைய பகுதியாக இந்தியா ஏற்பதில்லை, இந்திய பகுதிகள் என்றே கோரி வருகிறது. வரைபடமும் முழு காஷ்மீர் பகுதியும் இந்திய பகுதி என்றுதான் பயன்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து வந்து எவிடன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 10th book வந்து மேப் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டியிருக்காரு. நம்மளோட இந்திய மேப் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே வட்டம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல வந்து நம்ம இந்திய காஷ்மீர் பகுதி போட்டு அதில் K2 8611 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ட்ரையாங்கல் மாதிரி சின்னதாக ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்கள் 10th book ரெஃபர் பண்ணலாம். அது வந்து நம்ம இந்திய வரைபடத்துக்கு உள்ளதாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் எவரெஸ்ட்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஸோ ஒயிட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியக்கு சேராத பகுதி, அந்த இடத்துல ட்ரையாங்கல் போட்டிருந்தாங்கன்னா அது இந்திய பகுதி கிடையாது. ஆனால் நம்ம இந்திய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ட்ரையாங்கல் போட்டிருக்காங்க, அது K2 வந்து போட்டிருக்காங்க, அது இந்திய
பகுதியில் தான் வந்து இருக்குது. அந்த காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது அந்த கே டூ அப்படின்றது இந்திய பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்திய வரைபடத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கீழே கண்டென்ட் இருக்கு இல்லையா, தேரியா, அந்த மாதிரி பேராகிராஃபில் எங்கேயுமே வந்து பள்ளி பாடப்புத்தகம் வந்து இந்தியாவின் உயரமான சிகரம் வந்து கஞ்சன்ஜங்காவோ அல்லது இந்த கே டூவோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. டென்த் புக்கு ரெஃபர் பண்ண, நைன்த் புக்கு, லெவன்த்து புக்கு, டுவெல்த் புக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் எந்த ஒரு புத்தகத்திலும் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் சொல்லி கே டூன்னு சொல்லலை, கஞ்சன்ஜங்காவும் சொல்லலை, ரைட்டா? ஸோ மொத்தமாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எவரெஸ்ட் வந்து உலகின் உயரமான சிகரன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து டென்த் புக்கில் இருக்குது, ரைட்டா? சரி சார், நீங்கள் எதுலேருந்து சார் எடுத்தீங்க? வந்து நம்ம வந்து மாடல் குவஸ்டின் பேப்பர் கொடுத்தோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிரபலமான ஒரு ஐஏஎஸ் அகாடமியோட நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து குவஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் மிக உயரமான சிகரம் அப்படின்னு ஃபோர்த்து குவஸ்டின் இருக்குது. எவரெஸ்ட், காட்வின், ஆஸ்டின், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி அப்படின்னு இருக்குது. இந்த குவஸ்டின் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபோர்த்து குவஸ்டின் ஆன்சர் மேலே பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் விடைகள் இருக்குது. அதில் வந்து ஃபோருக்கு அப்புறம் பி அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஃபோருக்கு அப்புறம் பின்னு போட்டிருக்காங்க. ஸோ பின்னா காட்வின், ஆஸ்டின் அப்படி தான் இருக்குது. சி ஆப்ஷன் தான் வந்து கஞ்சன்ஜங்கான்னு இருக்குது. இந்த நோட்ஸ் தான் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி வந்து எடுக்கப்பட்ட ஒரு நோட்ஸு. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஃபஸ்ட் குவஸ்டினோட செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவிற்கு டேஸில் வங்காள விரிகுடா அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு சி கொடுத்துருக்காங்க, தென்கிழக்கு திசை கரெக்டாக இருக்குது. பாக் நீசந்தி டேஸை இந்தியாவை பிரிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவதுக்கு ஏ வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்குது. இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்கக்கோடு டேஸ் நடுவே செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் குவஸ்டின் பார்த்தா பி இருக்குது. ஸோ அலகாபாத் இருக்குது, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த்துக்கு வந்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து காட்வின் ஆஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. கங்கை ஆற்றின் பிறப்பிடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கேள்விக்கு வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கோத்ரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு அகாடமி வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் கூகுளில் வந்து கஞ்சன்ஜங்கான் தான் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு வந்து சரியான ஆதாரங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் வந்து சரியாக சொல்ல முடியல. நான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் பாடப்புத்தகங்களை தேடி பார்த்தேன், சரியாக வந்து பதில் எனக்கு கிடைக்கல. மேப்பில் மட்டும் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது புக்கு படிக்கிறீங்கன்னா அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம், அது சிபிஎஸ்சி அல்லது வந்து இந்த மாதிரி சமச்சீர் பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரி இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து கஞ்சன்ஜங்காவா அல்லது வந்து கே டூ அப்படின்ற அந்த காட்வின் ஆஸ்டினா அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சரியான விடைகள் வந்து கணிக்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்திய மேப்பை பார்க்கும்போதும் இந்த மாதிரி வந்து நம்ம முடிவெடு, அதாவது இந்திய கட்டுப்பாட்டு பகுதின்னு இல்லைன்னா கூட நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்க வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது காட்வின் ஆஸ்டின் தான் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. பட் ஆனால் கூகுளில் வந்து கஞ்சன்ஜங்கா தான் இருக்குது. நீங்கள் தமிழில் போட்டாலும் சரி, இங்கிலீஷில் போட்டாலும் சரி, ஸோ நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். நான் எங்களுடைய வந்து நான் வந்து இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டு வந்து ஒரு மார்க் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா சார் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான பதில் வந்து கூகுள்லேயோ இல்லை மற்றதுலையும் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒரு அகாடமி வச்சிருக்கீங்க இல்லை டிஎன்பிசி கிளாஸ் டீச் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ஒரு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் புக்கில் ஸ்டாண்டர்டான ஒரு புக்கில் இதுக்கான பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.